நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நன்றாக உள்ளது. துறவர வாழ்க்கையை துணிந்துதான் மேற்கொண்டாயா? பசுவின் தோலை போர்த்திக் கொள்வதால் ஒரு புலியானது பசுவாகிவிடாது. ஒன்றை மறந்துவிடாதே, நீ இக்காரியம் செய்வதால் உனது தண்டனை குறையும் என்று எண்ணாதே. செய்த தவறும் இல்லை என்றாகாது, உன்னுடைய தண்டனையும் குறையாது. என்ன துணிவிருந்தால் எமக்கு துரோகம் இழைத்து ஈசனுக்கு துணை நின்றிருப்பாய். நீ செய்தது சதிச்செயல் அல்லவா? இது நம்பிக்கை துரோகம் அல்லவா? எம்முடைய புதல்வியின் மனதில் ஈசன் மீது அன்பு கொள்ளும் விதையை விதைத்தாய். காரணம் என்ன மாதங்கி? ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கூறு. அவள் கூற மாட்டாள். சிவனின் இழிச்செயலுக்கு இது இன்னொரு உதாரணம். அந்த சிவன் என்னை எதிர்க்க இன்னொருவரின் உதவியை நாடியிருக்கிறான். அதுவும் ஒரு ஸ்திரீயிடம். ஏனென்றால் அகிலத்தில் வாழும் மனிதரை காக்கும் பொறுப்பினை அந்த சர்வேஸ்வரன் தான் மறுத்திருக்கிறான். மாதங்கி, நீ சத்தி மனதில் சிவமயத்தை உருவாக்கி மாபெரும் தவறு செய்தாய். குற்றச்சாட்டு உண்மைதானே? தந்தையே, என்ன கூறுகிறீர்கள்? ஆம், உண்மைதான். அதோடு நான் இந்த குற்றத்தை இல்லை, குற்றமானது தமது பார்வையில் உள்ளது. என்னை பொறுத்தவரையில் இரு மனங்களை இணைத்து வைப்பது குற்றமான காரியமல்ல, புண்ணிய செயலாகும். எனக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் இப்புனிதமான காரியத்தை மீண்டும் செய்வேன். போதும், நிறுத்து! அவ்வாறு ஒரு வாய்ப்பு இனி உனக்கு கிடைக்காது. தண்டனைக்கு தயாராக இரு. வாய்ப்பை வழங்குவது தமது கரங்களில் இல்லை, இறைவனது கருணை அது. நான் இன்னொன்றையும் அறிவேன், தாம் இறைவனும் அல்லவே. இருப்பினும் இன்று வரை தாம் செய்த உதவியை மறவேன், தாம் வழங்கும் தண்டனையையும் நான் ஏற்பேன். வருத்தத்துடன் எனக்கு தண்டனையை வழங்குங்கள். என்னுடைய உத்தரவு, இந்நகரை விட்டு வெளியே செல். தந்தையே, தாம் என்ன கூறுகிறீர்கள்? நான் வெளியேறுவது என்பது உறுதியாகிவிட்டது. நேரத்தையும் குறித்து கொடுத்து விட்டீர்கள்.
மிக்க நன்றி. பொறு. நீ வெளியேறுவதற்கு முன்னால் இன்னொருவர் இங்கிருந்து வெளியேற வேண்டும். உடைத்தெறிவதை நன்றாக காணட்டும். அதனுடைய துகள்கள் நுழைவாயிலில் சிதறியிருக்கும். பிரஜாபதியை சந்திக்க வருவோரின் காலடிகளில் துச்சமாக மிதிபடும். இப்படி ஒரு அவமானம் அந்த சிவனுக்கு இதுவரையில் நேர்ந்திருக்காது. இந்த பிரஜாபதியின் சக்தி என்ன என்பதை அந்த சிவன் உணர்ந்து கொள்வார். இடம் தந்திருக்கிறேன் என்று என் மகளும் நன்றாக உணர்ந்து தனது ஆணவம் இறைவனை விட பெரியது என்று எண்ணுகிறார் பிரஜாபதி. இவரது ஆணவத்தை தாம் இன்று ஒழித்தே ஆக வேண்டும். ஈசனே, தமது மகிமை என்னவென்று புரிய வைத்துதான் ஆக வேண்டும். புரிய வையுங்கள் ஈசனே. எவ்வளவு முயற்சித்தாலும் தங்களால் இயலாது.
நமக்கு இந்த சிவலிங்கம் வேண்டாமா தங்கி? தாம் இதை தம்முடனேயே எடுத்துச் செல்லுங்கள். தாம் இங்கிருந்து சென்று விடுங்கள். இனி லிங்கம் உன் அருகில் இருக்க தேவையில்லை. நீதான் லிங்கத்தையே ஆலிங்கனம் செய்து விட்டாயே. பார்த்தீர்களா பிரஜாபதி? ஆணவத்தை கொண்டு இறைவனை வெல்ல இயலாது. சிவனை சக்தியை கொண்டல்ல, இறை பக்தியை கொண்டு மட்டுமே வெல்ல இயலும். போக வேண்டாம் என்று கூறுங்கள். இதில் அவர்களது தவறு எதுவும் இல்லை. என்னை தடுக்க எவ்வளவு முயற்சி செய்தார்கள். இதில் மாதங்கியின் தவறு ஏதும் இல்லை தந்தை. Ha ha ha.